jadi perfume ni mayakom kanala gacha ni sircha sind. Hi friends, welcome on the உங்க கலை டெக். நான் உங்க கலை. இந்த ஒரு வீடியோ என்ன பார்க்க போறோம், அதாவது இப்போ நீங்க டிஸ்ப்ளே பாக்குற மாதிரி சூப்பரான டிஃபரெண்டான லேரி கனெக்ஷன் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அலைட் மாஸ்டர் சிம்பிளா மேக் பண்ண போறோம். அதாவது இன்ஸ்டாகிராம்ல ட்ரெண்டிங்ல இருக்க அப்படி இன்னொரு விஷயம், நம்ம வந்து லோகோ வந்து சேஞ்ச் பண்ணிருக்கோம். அந்த லோகோ வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த லோகோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த லோகோ எப்படி மேக் பண்ணனு சொல்லிட்டு நீங்க கேட்டாலும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இதுக்காக ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணி போடுறோம். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அலைட் மாஸ்டர் ஆப்பில் தான் எடிட் பண்ண போகிறோம். அலைட் மாஸ்டர் ஆப் ஓன் பண்ணதும் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ப்ரெஸ்ஸாக மேக் பண்ணிட்டு நம்ம தேவையான ஃப்ரேம் வந்து செலக்ட் பண்ணிடலாம். நம்மளுக்கு தேவையான ஃப்ரேம் என்ன பார்த்தீங்கன்னா 4:12 தான், அதிலே மேக் பண்ணிக்கலாம். ரெசல்யூஷன் ஃப்ரேம் ரேட் வச்சு நீங்கள் க்ரேப் ப்ராஜெக்ட் கொடுத்து உள்ளே போயிடலாம். உள்ளே போனால் ப்ளஸ் ஆன் ஹெல்ப் பண்ணி நம்ம தேவையான வீடியோ வந்து ஆட் பண்ணிடலாம். நான் வந்து வீடியோ வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ தான் நீங்கள் ப்ரீவில் பார்த்துருப்பீங்க. மேலே கத்திரிக்க பண்ண கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன்றதை நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துதான் பார்டர் வந்து இருக்கும். அதுக்காக நான் மூவ் ஆர்டர் சம்பாடி நான் தேர்ட் ஒரு ஆப்ஷன் கொடுத்து நான் ஜூம் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த பார்டர் வந்து தெரியாது. ஓகே, நெக்ஸ்ட் நான் படம் பார்த்தீங்கன்னா நம்ம தேவையான அளவு நம்ம கட் பண்ணிக்கலாம். நான் தேவையான அளவு நான் கட் பண்ணிக்கிறேன். ஓகே, கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேணால் நீங்கள் நான் இப்போ 10 செகண்ட் கட் பண்ணி எடிட் பண்ணுறேன். நீங்கள் வாட்ஸ்அப் போய் எடிட் பண்ண போதான் நீங்கள் 30 செகண்ட் நீங்கள் எடிட் பண்ணி கட் பண்ணிக்கலாம். ஓகே, நான் இப்போ கட் பண்ணிக்கிறேன் 10 செகண்டு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எஃபெக்ட் தான். அதாவது வந்து ஒரு டிஃப்ரெண்டான எஃபெக்ட் வந்து நான் இப்போது இது கொடுக்க போகிறேன். அதை நீங்கள் பார்த்தாலும் தெரியும். அதுக்கு இப்போ வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். சரி, இப்போ பேக் வந்துடுங்க. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஷேப் வந்து ஆட் பண்ண போகிறோம். ப்ளஸ் ஆங்கிள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணது இங்கே ஷேப்ஸ் நிறைய இருக்கும். அதில் வந்து நம்ம ஒரு இந்த ஷேப் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபுல்லாக இதை மாதிரி வச்சுருங்க. நீங்கள் மேலே கத்திட்ட பண்ணி கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் தான் கொடுக்கலாம். இல்லை நீங்கள் இப்படியே பண்ணிக்கலாம். ஓகே, இப்படி பண்ணதை நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக இப்படி ஸ்க்ரால் பண்ணிக்கலாம். வீடியோ ஃபுல்லாக நான் ஸ்க்ரால் பண்ணிட்டேன். இதுதான் இப்போ நம்ம எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். இப்போ வந்து இந்த அந்த ஷேப் வந்து ஆட் டச் பண்ணதும் இங்கே எஃபெக்ட் கேட்கும். அந்த எஃபெக்ட் போயிட்டு ஆட் எஃபெக்ட் போங்க. போகிறது இது இங்கே என்ன கிளிக் பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ட்ராவிங்னு சொல்லிட்டு ஒரு செகண்டாக இருக்கும் ஒரு ஆப்ஷன். அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்டாக ஒரு ஆப்ஷனில் லாஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணுறது உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இது ஸ்டாண்டர் செட்டிங் ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணுறது உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இல்லை வேறு எதுவும் சேஞ்ச் பண்ணுறதாலும் இங்கே வந்து தேர்டாக வர ஆங்கிள்ன்ற ஒரு ஆப்ஷன் மட்டும் நீங்கள் ஃபுல்லாக இந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணி விட்டுருங்க. அதாவது பார்த்தீங்கன்னா 0.0 வந்து வச்சுருங்க. நெக்ஸ்ட்டாக கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கலர் ஃபஸ்ட்டு கலர் செகண்ட் கலர்னு சொல்லிட்டு ரெண்டு கலர் சூஸ் பண்ண சொல்லியிருப்பாங்க. இதில் வந்து ஃபஸ்ட் கலர் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு தேவையான வச்சுருங்க. நான் வந்து நான் ப்ரீவியூவில் பார்த்த மாதிரி ஒரு ரெட் கலர் வச்சு ஆட் பண்ணேன். அந்த மாதிரி வச்சுக்கிறேன். ஓகே, நான் ரெட் கலர் வந்து நான் இப்போ வச்சுட்டேன். கீழே வந்து ஒரு ஒயிட், அதான் லைட் ஒயிட் வந்து நான் வச்சுக்கிறேன். ஓகே, நீங்கள் லைட் வெயிட்டாக வச்சுட்டேன். ஓகே, இப்போ நீங்கள் பேக் வந்துடுங்க. உங்களுக்கு எந்த கலர் வேணும்னு சொல்லி நீங்கள் சேஞ்ச் பண்ணி வச்சுருங்க. இப்போது இந்த ஷேப் வந்து நீங்கள் டச் பண்ணி இங்கே பிளெண்டிங் ஒப்பாசிட்டி சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அதாவது நீங்கள் சேஞ்ச் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த ஃபஸ்ட்டு கலர் பார்த்தீங்கன்னா நம்ம இதுதான் இப்போ கொடுக்க போகிறோம். அதை என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த வீடியோவில் கலர் வந்து ரெட் கலரில் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த கலர் உங்களுக்கு ஓவராக இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு என்ன பண்ணிங்க பார்த்தீங்கன்னா பேக் வந்துடுங்க. இப்போ வந்து அந்த ஷேப் நீங்கள் கிளிக் பண்ணி ஷேப் வேணால் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி எஃபெக்ட் போய்ட்டு ஆட் எஃபெக்ட் போங்க. போனதும் அதர் ஆப்ஷன் கொடுத்து இங்கே RGBன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். செகண்டாக கிளிக் பண்ணது இங்கே ஸ்டாண்டர் செட்டிங் கொடுத்துட்டு இங்கே பி லைனில் வந்து பியில் இருக்கும். அது ஜியில் மாற்றி விட்டுருங்க. மாற்றினோடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் கலர் வந்து கொஞ்சம் லைட்டாக தெரியும். பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ரெட் கலர் ஜாயிண்டாக இருக்கும். இருந்தாலும் கலர் வந்து டார்க்காக இல்லாமல் லைட்டாக இருக்கும். ஆர்ஜிபி கலர் ஆட் பண்ணோடனே அந்த கலர் வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். இல்லை இந்த மாதிரி ஆர்ஜிபி கலர் கொடுத்து லைட்டாக நீங்கள் கலர் கூட சூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி தான் லைட்டாக கலர் சூஸ் பண்ணி ஆர்ஜிபி கலர் ஆட் பண்ணிடுறேன். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ கலர் வந்து இப்போது முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டாக வந்து நம்ம லிரிக்கு தான் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் ஆங்கிள் பண்ணி நம்ம டெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ண நம்ம வந்து க்ரோம்லேருந்து நோட் பேடில் காப்பி பண்ணி வச்சுருக்கோம். அது வந்து ஃபஸ்ட் லைன் பண்ணால் எடுத்து வச்சுக்கிறேன். நீங்கள் டைப் பண்ணால் பண்ணிக்கலாம். அந்த க்ரோம்லேருந்து வேணாலும் எடுத்துக்கலாம். ஓகே, நான் இப்போ ஃபஸ்ட் லைன் மட்டும் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ண நெக்ஸ்ட் என்ன பண்ணால் மேலே இருக்க அந்த ஃபஸ்ட்டு ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி ஒன் டாப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அதாவது அலைன் ஆகிடும் சென்ட்ரா. ஓகே, இப்போ வந்து ஃபாண்ட்டை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஃபாண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபாண்ட் தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஃபாண்ட்டோ லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், வேணா யூஸ் பண்ணிக்கங்க. ஓகே, ஃபாண்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 40 வைங்க. 40 வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி அலைன் பண்ணி விட்டுருங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்த்தா ஒயிட் கலர் நம்ம கொடுத்துக்கலாம். கலர் டிகேப்ஷன் கொடுத்து பேக் வந்துடலாம் நம்ம.
ஓகே நான் இப்போ கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டாக இது வந்து ஃபுல்லாக வேணாம் ஃபுல்லாக வேணாம் நீங்கள் இப்படியே வச்சுருங்க. ஓகே நெக்ஸ்ட்டாக என்ன பிளான் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இதுக்கு வந்து எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஃபெக்ட் போங்க, ஆட் எஃபெக்ட் போங்க. போனது இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் கொடுக்குறத நீங்கள் கொடுங்க. இங்கே க்ளோன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதாவது நீங்கள் சர்ச் வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா, இங்கே இங்கே வந்து ட்ராவிங் சொல்லிட்டு ஒரு ஒரு ஆப்ஷன் இருக்கும், நம்ம ஃபஸ்ட்டே ஒரு கலர் ஆட் பண்ண பார்த்தீங்கன்னா அந்த எஃபர்ட்குள்ளேயே போங்க. போனது இங்கே க்ளோன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் செகண்ட் லைனில் செகண்டாக, அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணது உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இல்லை வந்து ஸ்டாண்டர்ட் செட்டிங் சொல்லிட்டு ஃபஸ்ட்டே ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். அதில் வந்து நீங்கள் உங்கள் விருப்பம் தான், அதுவும் நான் இதில் வந்து ஒரு இதுவும் சொல்ல மாட்டேன். நீங்கள் வந்து ஒவ்வொரு வேலையோ நீங்கள் சேஞ்ச் பண்ண சேஞ்ச் பண்ணால் அது வந்து அதான் உங்களுக்கு மாறுறது தெரியும். நான் இப்போ சேஞ்ச் பண்ண பாருங்கள், இப்போ டிம் ஆகிறாது, ரொம்ப இது டார்க்காக டிம் ஆக்கிடுறேன். ஓகே இது மாதிரி நீங்கள் ஒரு வேலையாக சேஞ்ச் பண்ணால் அது வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் மாறுதாக தெரியும். உங்களுக்கு ஓவராக இருக்குது, ஆனால் கம்மி பண்ணிக்கிறேன். ஓகே இப்போ நீங்கள் கலர் மாற்றினா தான் கொஞ்சம் நல்லா இருக்குது உங்களுக்கு தெரியும். இப்போ அந்த வந்து அந்த ரெட் கலருக்கு நம்ம ரெட் கலர் அந்த வீடியோ ஆட் பண்ணோம், அதுக்கு ஆப்போசிட்டாக நம்ம அதுக்கு ரோ அதாவது பிங்க் கலர் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். பிங்க் கலர் கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்குது, நான் ப்ரீவியூவில் அதான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ரெட் கலர் வேணாலும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லி பார்த்து பாருங்கள், பார்த்தா உங்களுக்கு தெரியும். ரெட் கலரு ரோஸ் கலர்னு சொல்லிட்டு ரெண்டில் எது மேட்ச் ஆகுது உங்களுக்கு நீங்கள் செட் பண்ணுங்கள். நான் ஒரு பிங்கே ஆட் பண்ணிக்கிறேன், பிங்க் கலர் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, பேக் வந்துடுங்க. இப்போ வந்து இதில் வந்து நீங்கள் கலர் வந்து சேஞ்ச் பண்ணி பாருங்கள், ஏன்னா பிங்க் கலர் ஆட் பண்ணியாச்சு, உங்களுக்கு ஃபிக்டான கலர் வந்து நீங்கள் ஆட் பண்ணிட்டு இதை சேஞ்ச் பண்ணி பாருங்கள். அப்போ உங்களுக்கு தெரியும் எந்த அளவு இருக்கலாம்னு சொல்லிட்டு. ஓகே நான் இப்போ சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே நான் வேல்யூ சேஞ்ச் பண்ணிக்கிறேன், வேல்யூ வேணால் சொல்கிறேன் நான். நீங்கள் அந்த மாதிரி வேல்யூ கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணி வச்சு பாருங்கள். ஓகே ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து 97 வச்சுருக்கேன், செகண்டை வந்து 100 வச்சுருக்கேன், நான் தேர்ட் ஆகிற ஆப்ஷன் வந்து 0.47 வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் வேணாலும் வச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே நான் இப்போ ஃபஸ்ட்டே பேக் வந்துடுறேன். நான் பேக் வந்துட்டால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதில் வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, இன்னொரு எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள், கிளிக் பண்ணிட்டு பார்டர் ஷேடோன்னு இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இங்கே ஷேடோ வந்து எனபிள் பண்ணி விட்டுருங்க அந்த ஸ்டோக்கை. ஓகே இப்போ வந்து நம்ம இதில் வந்து ஒயிட் கொடுத்துக்கலாம். கொடுத்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டார்க்காக இருக்கும், அதுக்காக தான் பார்டர் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு தெரியும். ஓகே பேக் வந்துடுங்க. உங்களுக்கு ஓவராக இருந்ததுன்னா நீங்கள் லைட்டாக கூட கம்மி பண்ணிக்கலாம், நான் கம்மி கூட பண்ணிக்கிறேன், ஒரு 2.0 வச்சுட்டேன். ஓகே பேக் வந்துடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது கொஞ்சம் ஷேடோ வந்ததால் கொஞ்சம் நல்லா டார்க்காக இருக்குது. ஓகே அந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இங்கே மூவ் ஆர்ட் சென்சார்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். நான் நீங்கள் ப்ரீவில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம், அப்படியே மேலேருந்து கீழே வந்த மாதிரி அது தான் இப்போ மேக் பண்ண போகிறோம். ஓகே ஃபஸ்ட்டில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுறங்க, நீங்கள் மூவ் ஆர்ட்ஸ் போயிட்டு ஃபஸ்ட்லேயே ஆப்ஷன் இருக்கட்டும், அதில் ஒரு கீ ஃப்ரேம் ஃபஸ்ட்டில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுங்கள், சென்டராக ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுங்கள், அப்புறம் எண்டில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுறங்க. ஓகே நம்ம ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேமுக்கு வந்து என்ன பார்த்தீங்கன்னா மேலே கொண்டு போயிடுங்க. அதை இப்படி நீங்கள் பண்ணும்போது நீங்கள் மவுஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், மேலே கொண்டு போயிடுங்க. அதை கொண்டு போயிட்டு இப்போ செகண்டாக ஒரு கீ ஃப்ரேம் போங்க, அதுக்கு வந்து நம்ம சென்டராகவே இருக்குது, சென்டராக விட்டுடலாம், ஒன்றும் பண்ணதவில்ல. தேர்டாக ஒரு ஆப்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா அதை நம்ம கீழே இப்படி கொண்டு வரலாம். இப்போ அதிகமாக தெரியும் கீழே கொண்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலேருந்து அப்படி கீழே வரா மாதிரி தெரியும். அப்போ நம்ம ஸ்லோவாக அப்படியே மூவ் ஆகிற மாதிரி நான் ப்ரீவியூவில் வந்திருக்கோம், அந்த மாதிரி நம்ம இப்போ எப்படி மேக் பண்ணலாம் தான் பார்க்கணும். ஓகே நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா இன்னொரு எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிடலாம். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம கீ ஃப்ரேம் ஆட் பண்ண பார்த்தீங்களா, அதில் ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேமுக்கும் நடுவில் இருக்க கீ ஃப்ரேமுக்கும் சென்டரில் போங்க. சென்டரில் இப்படி வந்துட்டு இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து தேர்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணது உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா நான் இப்போ வைக்கிற மாதிரி வைங்க. ஓகே இந்த மாதிரி மூவ் பண்ணி வச்சுருங்க. ஓகே இப்படி வச்சுதான். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா இந்த சென்டரில் இருக்க கீ ஃப்ரேமுக்கும் எண்டில் இருக்க கீ ஃப்ரேமுக்கும் சென்டரில் போயிடுங்க, அங்கே போயிடுங்க. அங்கே போயிட்டு இந்த மாதிரி பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு பண்ண மாதிரி அதை இங்கே பண்ணுறங்க, அதை இங்கே. ஓகே நம்ம பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அது அவ்வளோதான் இது. இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சைடில் கொஞ்சம் அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்லோவாக வந்து போகிற மாதிரி இருக்கும், அதுக்காக தான். ஓகே நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் கிளிக் கிளிக் பண்ணுங்கள். டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுறது உங்களுக்கு வந்து மூவ் ஆர்ஸ் போயிட்டு நம்ம செகண்டாகிற அதாவது செகண்டாக இருக்க கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுங்கள், ஆட் பண்ணியாச்சு. இப்போ நடுவில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுங்கள், தேர்டில் அதாவது எண்டில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுங்கள், ஆட் பண்ணியாச்சு. இப்போ ஃபஸ்ட்டில் இருக்கிற கீ ஃப்ரேம் என்ன பார்த்தீங்கன்னா அதாவது ப்ளஸ் ஃபைனோ ப்ளஸ் ஃபைவ் கூட ப்ளஸ் ஃபைவ்
நடுவில் வந்து நடுவில் அப்படியே இருக்கட்டும். இப்போ லாஸ்ட்டு எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இதில் வருது ஒரு மைனஸ் ஃபைவ் வச்சுருங்க. எப்படின்னா அது ஷேக் எஃபெக்ட் வரும் அதுக்காக தான். ஓகே மைனஸ் ஃபைவ் வச்சுட்டேன். ஓகே இப்போ நான் ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும் நான் சவுண்ட் வந்து கம்மி பண்ணிக்கிறேன். ஓகே ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்லோவாகி மூவ் ஸ்லோவாகி அப்படி வரும், சைடில் அப்படி கொஞ்சம் மூவ் ஆகும், அதுக்காக தான் இந்த எஃபெக்ட்டு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இப்போ வந்து மேலேருந்து வர மாதிரி தான் நம்ம லிரிக் போட்டோம். இப்போ கீழேருந்து போகிற மாதிரி நீங்கள் ப்ரீவியூ பார்த்துருமே, அது எப்படினு நான் சொல்லிடுறேன். இன்னொரு அதாவது இன்னொரு ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிடுறேன். இப்போ இந்த டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு மேலே அந்த பாக்ஸ் மாதிரி ஆகிக்கலாம், கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி டூப்ளிகேட் லயர்னு சொல்லிட்டு இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணுறது ஒரு டூப்ளிகேட் லயர் ஃபிக்ஸாக அதாவது உங்களுக்கு கிடச்சிரும். இது வந்து இப்படி மூவ் பண்ணி செகண்டாக உங்களுக்கு எந்த லைனில் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதோ அங்கே வந்து இங்கேருந்து நான் எனக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் இங்கே வச்சுக்கிறேன். உங்களுக்கு எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அங்கே வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இந்த டெக்ஸ்ட் ஆப்ஷன் போங்க. இங்கே போயிட்டு நீங்கள் வந்து இதை எரேஸ் பண்ணுறேன். அதாவது நான் வந்து செகண்ட் லைன் காப்பி பண்ணிக்கிறேன், காப்பி பண்ணிட்டேன். ஓகே இது போய் நாங்கள் பேஸ்ட் பண்ணிக்கிறேன் செகண்ட் லைனு. இந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணால் பண்ணிக்கலாம். ஓகே பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ அந்த எஃபெக்ட் எல்லாமே இதில் இருக்கும். ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா அது மேலேருந்து வரும், இது இதுவும் மேலேருந்து வரும், இது கீழேருந்து வரணும். அதுக்காக நம்ம அதுக்கு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி மூவ் ஆன்ஸ் போயிட்டு நம்ம ஃபஸ்ட்டில் இருக்க கீ ஃப்ரேம் வந்து இப்படி கொண்டு வாங்க, கீழே கொண்டு வாங்க, லைனை அப்படி சென்டராக கொண்டு வாங்க. கொண்டு வந்து இப்படி கீழே வச்சுருங்க. அதை கீழே வச்சிட்டிங்கன்னா இப்போது சென்டருக்கு போங்க. அங்கே போயிட்டு நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா சென்டராகவே இருக்கட்டும். இப்போ லாஸ்ட்டுக்கு போங்க. லாஸ்ட்டுக்கு போயிட்டு இதை எப்படி மேலே தூக்கி விட்டுருங்க, மேலே போகிற மாதிரி. ஓகே பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃபஸ்ட்டு வந்து நம்ம மேலேருந்து கீழே வருது ஸ்லோவாக. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீழேருந்து மேலே போகுது. இதே மாதிரி தான் நீங்கள் ஒவ்வொரு லேயராக நீங்கள் வந்து டூப்ளிகேட் எடுத்து இந்த மாதிரி மேலே கீழேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு லேயராக வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு போனோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம லோகோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே இந்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய், தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.